தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நாளை குடியரசு தின விழாவை ஒட்டி அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தினை இந்த ஆண்டும் புறக்கணிப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம், பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கு மத்திய அரசினுடைய ஆட்சி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் தொடக்க காலத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டு வருகிற நிலைப்பாடாகும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக இல்லாத மாநில அரசுகளை ஆளுநரை பயன்படுத்தி அவங்க ஆட்சி படைப்பதையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஆளுநர்கள் பதவியே தேவையில்லை என்கிற சர்ச்சை மிக வலுவாக வலுத்து கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் மாறி இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரையில் ஆளுநர் பதவியே தேவையில்லை. ஒரு மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அமலுக்கு வரும் என்று சொன்னால், அப்படியானால் மாநில சட்டமன்றங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்கிற கேள்வியெல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. எனவே எந்த அடிப்படையிலேயும் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியலமைப்பில் ஆளுநர் பதவி என்பது இருக்கிறது, இப்போ ஆளுநர் இருக்கிறாங்க. ஆனால் ஆர் என் ரவியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி என்று சொல்லுவதை விட ஒரு RSS கார் ஆர் என் ரவி என்று சொல்லுவது தான் சால பொருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு RSS கட்சியினுடைய RSS அமைப்பினுடைய இந்தியாவினுடைய பண்பாடு கலாச்சாரம் பன்முகத்தன்மை அனைத்தையும் குழிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் RSS என்கிற அமைப்பு. காலங்காலமாக நம்முடைய நாடு பல மொழி பேசுகிற, பல இனங்கள், பல பண்பாடு, பல கலாச்சாரம், பல மத மக்கள் இணைந்து வாழ்கிற ஒரு நாடு இந்திய நாடு என்கிற பெயர் பெற்ற பெருமை பெற்றிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை எல்லாத்தையும் அடித்து உடைச்சி இன்றைக்கி அவங்க சொல்கிற மாதிரி ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி, கடைசியில் ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே தலைவர், அப்புறம் ஒரே ஒரே கட்சி என்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு பன்முகத்தன்மை அனைத்தையும் காலில் போட்டு மிதித்து அதை நாசப்படுத்துகிற, இந்தியாவுடைய வரலாற்றையே திசை திருப்புகிற ஒரு அமைப்பு தான் RSS. அந்த அமைப்பினுடைய பிரதிநிதியாக ஆர் என் ரவி அவர்கள் செயல்படுகிறாரே தவிர ஆளுநர் என்கிற அடிப்படையில் அவருக்கு அரசியல் சாசனம் வகுத்து அளித்திருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படவில்லை என்பதை இந்த காலம் முழுவதும் நாம் பார்த்துருக்கிறோம். தமிழ்நாடு என்கிற பெயரையே பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில அரசு எழுதி கொடுத்துருக்கிற உரையை படிக்க முடியாதுங்கிறாரு, நான் மாற்றி தான் படிப்பேங்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளையெல்லாம் நான் வந்து சட்டமன்றத்தில் போய் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தை விட்டு ஒரு வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் முதன்முறையாக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற போதே வாக் அவுட் பண்ணியிருக்கிறது, வெளிநடப்பு பண்ணியிருக்கிறது, அந்த சட்டமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயல், அதனுடைய உரிமை மீறிய செயல். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் RSS பேசுக, ஆர் என் ரவி பேசுகிற பேச்சு, அவருடைய செயல்பாடு, கோயில்களுக்கு போகிறது, அங்கே வந்து RSS கருத்தை வலியுறுத்துறது, இந்தியாவுடைய பன்முகத்தனையை கொச்சைப்படுத்துவது, திருவள்ளுவர் சிலைக்கு போய் காவி உடையை அணிவிச்சு அதை போய் வழிபடுத்துவது, திருவள்ளுவர் வந்து காவி சிலையாக போய் இதாக போட்டிருந்தார். திருவள்ளுவர் காலத்தில் இப்படி ஒரு அமைப்பே இருந்ததா? அவருக்கு போய் இன்றைக்கி வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவி உடையை அணிவிக்கிறது. எல்லாத்தை விட நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தையே வந்து ரொம்ப கொச்சையாக படுத்துகிற மாதிரி, மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் சுதந்திர போராட்டம் வெற்றி பெறலை, சுபாஷ் சந்திரபோஸ் போராட்டத்தில் தான் வெற்றி பெற்றதுன்னு அப்படி உண்மைக்கு மாறா நம்ம வந்து சுபாஷ் சந்திரபோஸை வந்து குறை சொல்ல விரும்பலை, அவரும் சுதந்திரத்துக்கு போராடி வரும்போது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவருடைய வழி ஒரு வேறு ஒரு வழி. ஆனால் இந்தியாவிலுக்குரிய மக்களை தட்டி எழுப்பி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுத்து இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கியில் மகாத்மா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர் நேரடியாக மறுப்பதற்கு என்ன காரணம்னா, மகாத்மா காந்தியை ஆரம்பத்திலேருந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்புன்னா RSS அமைப்பு. ஏன்னா அவரை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள்லாம் சகோதரர்களாக வாழ வேணும், ஒன்றாக வாழ வேண்டும் என்று வற்புறுத்தியவர். இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிவினை வருகிற போது கூட கடைசி வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ரெண்டு மத அடிப்பில் நாட்டை பிரிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர். ஆகவே தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு பாலமாக அவர் அமைகிறார் என்கிற காரணத்தினால தான் அவ்வளோ பெரிய மகத்தான, இன்னும் சொல்ல போனால் அவங்க ராமரை பற்றி கோயில் கட்டுறாங்க, ராமர் பூஜை நடத்துகிறாங்க, அவரே ஒரு பெரிய ராம பக்தர் தான். ரகுபதி ராகவ ராஜாவிடம் பாடிட்டு இருக்கிற போது தான் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க. மகாத்மா காந்தி அன்னைக்கு கொன்னதே காரணம் அவர் RSS-உடைய அடிப்படையான கொள்கைக்கு விரோதமாக ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் கூட எல்லா மத மக்களும் இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நாடு, அவருடைய வழிபட்டு இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு என்று அறிவித்து நம்ம முழங்கிட்டிருக்கோம். நேரு கூட சொன்னார், இந்தியாவுடைய மதசார்பற்ற நாடு என்பது மதசார்பின் மீது எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத, எந்த மதத்தையும் சார்ந்திருக்காத ஒரு மதசார்பின்மை என்று அவர் தெளிவாக விளக்கெல்லாம் கொடுத்தார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி மகாத்மா காந்தியாக என்ன காரணத்துக்காக கொண்டாங்களோ
அதே காரணத்துக்கு இன்றைக்கி அவருடைய கருத்தியல் ரீதியாக அவருடைய கருத்தியலை அவருடைய சிந்தனையை அவருடைய கருத்தியலையே கலங்கப்படுத்தக்கூடிய முறையில் தான் ஆர் என் ரவி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே இந்த ஆளுநர் ஆளுநராக நீடிப்பதற்கு எந்த அடிப்படை அருகதையும் அற்றவர் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. எனவே கடந்த ஒரு வருஷ காலமாக நாங்கள் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கிற போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் அளிக்கக்கூடிய தேநீர் விருதில் கலந்து கொள்வது என்கிற பிரச்சனையே இல்லை. எனவே அதில் கலந்து கொள்ள மறுப்பது அதை புறக்கணிப்பது என்கிற முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.